श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृतिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये माता देवी त्वमसि भगवान् वासुदेवः पिता मे जातस्सोऽहं जननी युवयोः एकलक्ष्यं दयायाः दत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वम् चिन्ते भूयः प्रियमिति किल स्मेरवक्त्रा विभासि दिनं पङ्गुनि उत्तरं परमाळ् तायार् சேர்ந்த திவ்ய தம்பதிகளா நம்ம எல்லாரும் அனுகிரகிக்கிற ஒரு சந்தர்ப்பம். அகலகில்லே நிறையும் என்னென்னு எப்பவுமே பெருமாள் பெருமாளை விட்டு பிரியாதவளாக தான் தாயார் இருந்துருக்கா. அப்படி இருக்கச்சு இன்னைக்கு மாத்திரம் பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிற ஒரு சன்னிவேசம்னு நாம சொல்றது எப்படி தகும்னு ஒரு கேள்வி வரும். மகத்துவமான விஷயம்தான். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க, தாயாருக்கு வரைச்சே லயார்ச்ச போகார்ச்ச அதிகாரார்ச்ச இப்படி எல்லாம் பலவிதமான அர்ச்சாமூர்த்தியில எழுந்துள்ள இருக்கிற தாயாருக்கு பலவிதமாக பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள்ல தாயாருடைய நிலைய சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பெருமாள் திருமார்பில் எழுந்துள்ள இருக்க எப்பவுமே இருந்துட்டு இருக்க, அதே மாதிரி ஸ்ரீதேவியாக பெருமாளோடு எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க, இது ரெண்டும் ஒரு தனியாச்ச. இது தவிர தனிக்கோவில் நாச்சியாராக தாயாராக எழுந்தருள் இருந்துருக்கோம். நம்மளுடைய வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்காகவே தாயாராக எழுந்தருள் இருந்துருக்கோம். அந்த தாயாரும் பெருமாளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு நிலையை தான் இந்த இடத்துல இப்போ சொல்லுகிறார். அந்த தாயார் எல்லா நிலையிலையும் தாயார் பெருமாளோடு தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கா. நம்ம புத்தியில சில சமயங்கள்ல தாயார் தனியா இருக்கா பெருமாள் தனியா இருக்கேன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடாது. இப்பவும் தாயாரோடு தான் பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்றது தெரியப்படுத்துகிற நாள் இந்த பொங்கனி உத்தர நன்னாள். இது திருக்கல்யாண நாள். இந்த திருக்கல்யாண நாள் அது ஒரு பங்கு. பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம்ன்றது எப்பன்னா, சேத்தனை அனுகிரகிக்கிறதுக்கு திவ்ய தம்பதிகளை அனுகிரகிக்கிறதுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் தான். சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார் ஸ்ரீஸ்துதியில, மாதா தேவி தமது பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்தோகம் ஜனனி இவையோ ரேகலட்சம் தயாயாக என்பதாக. இது எத்தப்பி சீஸ்துதியில வர ஸ்லோகமா இருந்தாலும் கூட பெருமாளும் தாயாரும் எழுந்தருள் இருந்திருக்கிற ஒரு ஸ்லோகம். இன்னும் கேட்ட ஆச்சாரியனாக இருக்கிற எம்பெருமானாரும் எழுந்தருள் இருக்கிற ஒரு சன்னிவேசம். இந்த பங்குனி உத்தர சன்னிவேசத்தை தான் மனசுல நினைச்சிருந்து அந்த இடத்துல சுவாமி இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காருன்னு கூட தோன்றது. தாயார் பாக்குறா நம்ம போய் சேவிச்ச உடனே பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா இப்படி பாக்குறாளா, அவளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுது.
माता देवी तुमसी भगवान वासुदेव पिता मे जात सोहम जननी युवयोरेक लक्ष्यम दयायाः युवयोः दयायाः உங்க ரெண்டு பேருடைய தயைக்கும் ஒரே லட்சியமாக நான் இருந்திருக்கேன். மாதாதேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே, மகாலட்சுமி பார்த்து சொல்ற, நீ தேவி, நீ வந்து எனக்கு அம்மாவா இருந்துருக்க, சாட்சாத் எம்பெருமான் பக்கத்துல எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் அப்பாவா இருந்துருக்கு, அப்பா அம்மாவா இருந்துருக்கிற நீங்க ரெண்டு பேர் அந்த திவ்ய தம்பதிகள், உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் ஒரு சேர எம்மால விழுது. தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாசலா, இந்த துக்கித்து இருக்கிறவாளுக்கு ஆலம்பனமாக இருக்கிறது திவ்ய தம்பதி தயா. அது அப்படியே தனித்தனா விழுல, ஜஞ்சாமார்த்த தூத வாத்த நயதா சாம்பாத்தி கோயம் கிரமஹன், அப்படியே ஒரு பெரும் காத்து அடிச்சதுனாக்க அந்த மரங்கள்ல இருக்கிற காய்கள் பழங்கள்லாம் மொத்தமா ஒரே க்ஷணத்தை கொட்டிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அனுகிரகம் பண்ணல, அந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் எல்லா விஷயத்திலையும் நம்ம மேல வந்து விழறதான். இப்படி மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்தோகன் ஜனனி இவையோர் ஏகலட்சியம் தயாயாக, உன்னுடைய தயைக்கு அனுத்தமம் பாத்திரம் தயாயாகன்னு சொல்லி சொல்றேன். மீதி பேரெல்லாம் காட்டில நான் தான் உத்தமமான பாத்திரமாக இருந்திருக்கேன். என் மேல உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சம் விழுந்துட்டு. அடுத்த விஷயம் என்ன ஒண்ணு, பக்கத்திலேயே இருக்கிற எம்பெருமானார், தத்தோ யுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகை ரப்யதஸ்தம், உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கோசரம் என்னை கொண்டு போய் ஆச்சாரியன் தனக்கு ஆச்சாரியனாக இருந்துள்ளிருக்கு எம்பெருமானார சொல்லி உங்களிடத்துல சமர்ப்பிச்சுட்டேன். நமக்கு சுவாமி தேசிகன் பங்குனியோத்தரத்துல சுவாமி தேசிகன் அந்த பக்கத்துல கூட எழுந்துள்ள இருக்கு, பெருமாளும் தாயாரும் எழுந்துள்ள இருக்கிறத நினைச்சுக்கணும். அந்த பெருமாளுடைய பெருமாள் தாயாராகிற திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக நம்ம ரெண்டு பேரையும் சுவாமி தேசிகன் அவன் இடத்துல சரணாகதி பண்ணி ஆச்சாரியால் மூலமாக நம்ம ஆத்மாவை அவன் ரெண்டு பேரு இடத்துல சமர்ப்பிச்சாச்சு. இது கைங்கரியத்துக்கோசரம் இருந்துருக்கு. மங்கள்ய சூத்திரம் இவ பிப்ரதி கிங்கரத்துவம், அதோட யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்துருக்கோம் கைங்கரியத்துக்காக. இப்படிப்பட்ட நிலையில நாம போய் இருந்துருக்கோம். எல்லாம் வந்துட்டு இன்னும் என்னடா உணவு உனக்குன்னு தாயார் தெரிகிறாளாம். கிந்தே போய பிரேமதிகள ஸ்மேர பக்ரா விபாசி, தாயார் சிரிக்கிறான்னு சொல்ற, என் பெருமாள் தான் சிரிக்கக்கூடாதுன்னு, உனக்கு என்ன என்ன ஒண்ணுன்னு பெருமாள் தான் கேட்கக்கூடாதா சொன்ன. இது நடக்கிற நிகழ்வு எந்த இடத்துல தாயார் சொன்னது இல்லை. தாயார் சன்னதிக்கு வந்தாச்சுன்னா பெருமாளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். தாயார் வச்சது தான் சட்டம், எப்பவுமே தாயார் வச்சது தான் சட்டம், அப்படிதான் இருந்துருக்கார் பெருமாள். எஸ்யா வீட்சமுகம் துதங்கிற பராதீனோ விதத்தே கிளம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தாயார் கேட்டுட்டு கேட்டுட்டு தான் பண்றேன். சார்த்தயந்தி கிருதாஞ்சலிகின்னு சொல்லி சொல்ற எல்லாம் வாஸ்தவம். அது தங்காட்டில் இருக்கச்சேயே அப்படி இருக்கு, அவாத்துக்கே போயாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு, கேட்கவே வேண்டாமே. அந்த இடத்துக்கே போயாச்சு, தாயார் சொன்னதிலேயே பெருமாள் எழுட்டு அப்போ அந்த சேத்தியில இருந்துட்டு இருக்கச்சு. அங்க சுவாமியும் மங்களா ஆ போட்டுக்கோங்க. அப்ப சுவாமியும் மங்களாசாசனம் பண்ற, அப்படி சுவாமியும் மங்களாசாசனம் பண்ற சன்னிவேசத்துல தாயார் நம்மளை பார்த்து கேட்கிறேன், கிந்தே பூய பிரேமதிகள ஸ்மேர பக்ரா விபாசி, உனக்கு இன்னும் என்னப்பா வேணும் என்னப்பா வேணும்னு கேட்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இது இன்னைய தினத்துல அர்த்தத்தை அமைஞ்சிருக்கு. இது பங்குனி உத்திரமா இருக்கிறபடினால இன்னைய தினத்துல நான் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்லல, இப்ப சொல்ல போற விஷயம் இருந்துருக்க அப்படிப்பட்ட விஷயம். அதுக்காக தான் முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சத்துக்கு நாம எல்லாரும் பாத்திரமாகணும்னு முதல்ல பிரார்த்திச்சுண்டு இன்றைய சங்கல்ப சூரியோதய பாகத்தை ஆரம்பிக்கிறேன். விஸ்வவேதிதா பவதா விவேகே மயிச்ச கிமிதி வைபவம் ஆரோப்பியதே பசது பவான் ஏதத்து. சங்கல்பம் எம்பெருமானுடைய சங்கல்பம், அவர் சொல்ற
விஷ்ணு பக்தியினுடைய வைபவத்தையும் விவேகனுடைய வைபவத்தையும் என்னன்னு சொல்ல முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது. இப்படி கர்மபந்தத்துல இருந்துட்டு இருக்கிற புருஷனை மகாமோகனிடத்துல இருந்து விடுவிச்சு மோட்சத்துக்கு போற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவரை முருஷன் புருஷனை பண்ணி வச்சிருக்காருனாக்கா, இது ரெண்டுத்துக்கும் காரணம் விவேகனுடையவும் விஷ்ணு பக்தியினுடையவும் பிரபாவம் தான் என்று சொல்ற. அதுக்கு விஷ்ணு பக்தி சொல்றா, இது என்னத்துக்கு என் மேல எங்க ரெண்டு பேர் மேல ஆரோப்பணம் பண்றங்கோ, இந்த பிரபாவம் பெருமாளுடையதுதான். மயிச்சக்கிமதி வைபவம் ஆரோப்பியதே பசிது பவான் ஏதத்து என்று சொல்ற. விஷ்ணு பக்தி தான் தன்னடக்கத்தோட சொல்லிக்கிறார், தன்னால ஒண்ணும் இல்லை, எல்லாம் பெருமாள் தான் பண்றேன்னு. ஸ்வமாயா சைலூஷி விஹரண பரிப்ரந்த தனுபிருது பரித்ராணோத்யோக பிரவண கருணாவேச விவசா பிரதிக்ஷேப்தும் தாபானு பிரபுரயம் அபரியந்த மகிமா ஹிமானி மானீய ஸ்வபதநதி மேன ப்ரணுததி. பெருமாள் என்ன பண்ற, சோ மாயா சைலூஷி விஹரண பரிபிராந்த தனுபிருத்து. எம்பெருமான் தன்னுடைய மாயைய எல்லா இடத்திலையும் பரவும்படியாக பண்ணிருக்கேன். அந்த மாயினால இவளால் ஈடுபட்டவர்களாக, மாயினால ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்க, இது பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு. அது வேஷம் போட்டுன்னு இருக்கிறவர், அவளோட ஒரு விளையாடு. இப்ப என்னாச்சு, இந்த ஜீவனுகள் எல்லாம் இதுவும் சேர்ந்து பெருமாம்பெருமானோடைய மாயையோட விளையாடு. மாயா சைலூஷி விஹரண பரிபிராந்த தனி தனுபிருத்து, தனுபிருத்து ஜீவகான்னு சொல்றது. இப்போ எம்பெருமானுடைய மாயையோட விளையாடுறதுனால இவனுக்கு பல சமயங்கள்ல ஒரு ஸ்கலனம் ஏற்படுறது. என்னென்ன ஏற்படுறதுன்னா, தேகாத்ம பிரமம், சரீராத்ம பிரமம் ஏற்படுறது, சுதந்திராத்ம பிரமம் ஏற்படுறது. இப்படிப்பட்ட பிரமங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய மாயையோட விளையாடுறதுனாலதான். இத பாக்குறார் தனுபர் பரித்ராணோத்யோக பிரவண கருணாவேஷ விவசா. இந்த ஜீவாத்மாவை ரக்ஷணம் பண்ணணும்னு நினைக்கிறது தயாதேவி தானம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு ஸ்திதியிலையும் தயாதேவி தான் நம்மள ரக்ஷணம் பண்ற. எல்லாம் பின்னாடி சொல்ல போறோம்னா, அற்புதமான ரக்ஷணம். அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண களேபர யோகம் விதரசி விஷசைல நாத கருணேத்வம்னு சொல்ற. நம்மளுடைய இந்த கரணகலைபரங்களோடு கூட இருந்துருக்கிற இப்படிப்பட்ட ஜென்மாவுக்கும் காரணம் தயாதேவி தான். கட்டைக்கும் கல்லுக்கும் வாசி இல்லாமல், சுகதுக்கானுபவமே இல்லாமல் இருந்துருக்கிற ஜீவனுக்கு சுகதுக்கானுபவ யோக்கியமான சரீரத்தை கொடுத்து அவர்களவர்களுடைய கர்மானுகுணமான சுகதுக்கத்தை அனுபவிக்க பண்றவள் தயாதேவி. உண்மையில தயாதேவி நமக்கு இந்த கரணகலேபரம் கொடுத்ததுக்கு சுகதுக்க அனுபவத்துக்காக கொடுக்கல. அவு எம்பெருமான பிரேரணை பண்ணி நமக்கு இந்த இந்திரியங்களோட கூட இருக்கிற சரீரத்தை நமக்கு வரும்படி பண்றா. அது என்னத்துக்கு பண்றா தெரியுமா, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம். ஐயோ இந்த ஜந்து வீணா போயிடக்கூடாது, இதெல்லாம் மணிவரை யுவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம்னு சொல்ற. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தாயதன கிரமமாக அப்பா அம்மா சொத்த பையன் அனுபவிக்கிற மாதிரி
இவன் அனுபவிக்க வேண்டியவனாக இந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு மூர்த்தாபிஷிக்தனாக இருக்க வேண்டியவன் இப்படி அநியாயமா சுத்தின் இருக்கான்னு நம்ம விஷயத்துல ஒரு விசாரம் தயாதேவிக்கு ஆகையால அப்போ அவ என்ன பண்றான் பெருமாளிடத்துல போய் சொல்றா தானே பண்றது கிடையாது என்ன எப்பவும் அதுல ஒரு அடக்கம் தாம் பண்றதா இருக்கக்கூடாது தாம் பிரேரணை பண்ணி அதை பண்றதா இருந்துருக்க பதிவிரதம் ஸ்திரீயா இருந்தாள்னாக்கா நல்ல குலஸ்திரீயா இருக்கிறவள் தானே பண்ற காரியத்தை கூட தன்னுடைய பர்த்தாவினிடத்துல ஆரோபிச்சு அவதான் சொன்னா இந்த மாதிரி ஒரு தர்ம காரியம் பண்ணணும்னு சொன்னா அது நான் பண்ண நான் ஒன்னும் பண்ணல எல்லாம் அவதான் என்று அவ சொல்லிப்பா அந்த மாதிரி தயாதேவி என்ன பண்றான்னா இந்த பெருமாள் தன்னுடைய மாயையால எல்லா இடத்துலையும் பிரசரிக்கும்படியாக பண்ணிட்டேன் இந்த பிரகிருதி மண்டலத்துல அதுல இருந்துட்டு இருக்கிற ஜீவன்கள்லாம் மாயையினால ஆகர்ஷிக்கப்பட்டவர்களாக போய் அத்தோட விளையாடின்னு இருக்கா அதனால சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இதெல்லாம் அவளுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த சன்னிவேசத்துல தயாதேவி பாக்குறா ஐயோ பாவம் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் கரண கலைபுரத்தை நான் கொடுத்தது இதுக்குதானா விபரீத விருத்தியில போய் அவ பெற வேண்டியதை பெறாமல் போயிட்டு இருக்காளே இது ரொம்ப ரொம்ப எதிர்மறையாக நடக்கிறதை நாம நினைச்சதுக்கு என்று தயாதேவி நினைக்கிறாளாம் உடனே என்ன பண்ணலாம்னா பெருமாள் அவள்கிட்ட வழக்காக இருக்க பெருமாள் இடத்துல கூட்டு சொல்றாளாம் என்ன பரித்ரா தனுபிருத் பரித்ராணோத்யோக பிரவண கருணாவேஷ விவசாம் பெருமாள் மனசுல போய் கொந்துகிறா நான் என்ன சொல்றனோ அதுதான் நீ கேட்கணும் விவசா தன் வசத்தை இழந்தவராயிட்டே பெருமாள் தயாதேவி என்ன சொல்றாளோ அதான் அவர் பண்ற இப்படி ஆயிடுத்து பிரதிக்ஷேப்தும் தாபாம் பிரபுரயம் அபரியந்த மகிமா ஹிமானி மானிங்க ஸ்வபத நதி மேன பிரணுதீ இது பெரிய சம்சாரம் இந்த சம்சாரம்ன்றது பெரிய தாபம் அப்படியே இன்னும் இந்த பங்குனி மாசத்திலேயே வெயில் அதிகமாயிடுத்து இன்னும் சித்திர வைகாசி எல்லாம் வந்தாக்க அதனுடைய தாப்பம் 40 டிகிரி 45 டிகிரி எல்லாம் இங்க போயிட்டு இருக்கோம் அவ்வளவு தாப்பத்துல தப்பிக்கிறந்தவாக இருந்துட்டு இருக்கா இப்போ இப்படி தாபத்தோடு தப்பிக்கிற இந்த சம்சாரத்துல தப்பிக்கின்றவாழ கூட பெருமாள் தன்னுடைய ஒரு மகாத்மியம் அவருக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு மகாத்மியம் சொல்ல முடியாது பிரதிக்ஷேப்தான் பிரதிஷேப்தும் தாபான் பிரபு அயம் அபரியந்த மகிமா எவ்வளவுவான தாபம் இருக்கட்டுமே அவ்வளவு தாபத்தையும் போக்கடிக்கிற சாமர்த்தியம் உடையவர் இந்த தாபத்தை போக்கடிக்கிறது எத்தனையோ பிரகாரமாக தாபத்தை போக்கடிக்கலாம் அதுல சைத்யோபச்சாரம் பண்ணி தாபத்தை போக்கடிக்கிற மாதிரி எதுவுமே ஆகாது ஆகையால் தான் வெயில் காலத்துல எல்லாம் இந்த குளிர் பானங்கள்லாம் நிறைய சாப்பிட்றோம் அது சாப்பிட்டாக்கா அது தாபத்தை போக்கடிக்கிறது தான் ஐஸ் போட்டு வச்சாக்கன்னா அதெல்லாம் அந்த காலத்துல தேசிங்கன் காலத்திலேயே வந்துடுது ஹிமானி மானிங்க ஸ்வபதனதி மேன ஒரு பெரிய ஐஸை கொண்டு வரேனா இந்த பனி கட்டிய கொண்டு வரே இதை கொண்டு வந்து நமக்கு இந்த தாபத்தை நம்ம மேல வைக்கிறோம்னாக்கா ஜரத்துக்கு கூட வைத்தியம் சொல்லுவா வைத்தியம் என்னன்னாக்கா நல்ல ஜுரம் அடிக்கச்சு இந்த ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கிற இதுல அந்த துணியை வந்து அதை நினைச்சு அவ்வளவு ஜில்லு பாக்கி அதை நெத்தியில போட்டா அந்த ஜுரத்துல இருக்கிற வேகம் போய் அது செட்டு வளர்ந்து போயிடும் ஆனா ஜுரம் குறைஞ்சு போயிடுமா இது ஒரு வைத்தியம் வைத்தியம்லாம் சொல்றது இப்போ ஹிமானி மானியன்னு ஹிமானின்றது இந்த ஐஸ் கட்டி இதை கொண்டு வந்து அது எப்ப எந்த ஐஸ் கட்டி இது எதுன்னா
பெருமாளிடத்துல சரணாகதி பண்றதோ பெருமாளிடத்துல பக்தி பண்றதோ ஆகிற ஒரு இதுதான் வந்து ஹிமானி. இத கொண்டு வந்து நம்ம இடத்துல வைக்கிற இப்ப பெருமாள் என்ன பண்ண பிரதிக்ஷேப்தும் தாபானு, நம்மளுடைய தாபங்கள் மொத்தம் சம்சார தாபங்களை எல்லாம் தீர்க்கத்துக்கு திருவுள்ளம் கொண்டு தன் பெருமாளுடைய திருவடியில போய் சேவிக்கிறது, அவனிடத்துல சரணாகதி பண்றது, இப்படி பண்ணி புருஷனுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறார். இங்க தாபமும் பாபமும் ஒன்றுதான். நம்மளுடைய பாபம் தான் தாபமாக பரிணமிச்சிருக்கு. இப்ப யாருடைய காரியம் பாருங்க, இது என்ன வைராக், அதாவது விவேகனுடைய காரியமா விஷ்ணு பக்தியினுடைய காரியமா? இது நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சு சம்சார நிவர்த்தியை ஏற்படுத்துறதுன்றது எங்க ரெண்டு பேருடைய காரியம் இல்லை. நீ அனாவசியமா என் மேல என்னாலதான் என்னாலதான்னு சொல்லி சொல்ற, அப்படி இல்லை என்று விஷ்ணு பக்தி சொல்றான். அப்ப இதனுடைய காரியம் தயையினுடைய காரியம்னு சொல்லி சொல்லணும். தயையினுடைய காரியம்னு சொல்லி சொன்னாக்க அந்த தயையும் பெருமாளை ஆசிரியிச்சுதான், தய குணமா போயிட்டு அது பெருமாளை ஆசிரியிச்சுதான் இருக்கு. எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறதுதான், நம்மளால எதுவுமே இல்லை. இதுல இருக்கச்சு என்னத்துக்கு அந்த எம்பெருமானை தான் பண்றாரு எல்லாம், அதுல போய் விவேகனை என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றது, விஷ்ணு பக்தியை என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றதுன்னு விஷ்ணு பக்தி சொல்றார். விவேகத்தினுடைய பலனே விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தி இது அப்படி பரம்பரையா வருது. விவேகத்தினுடைய பலன் விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தியினுடைய பலன் என்ன இருக்குன்னாக்க தயா பிரசரம் நம்ம மேல, தயா தேவியினுடைய அனுகிரகம் நம்ம மேல விழ வைக்கிறது. அது மூலமாக பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்றேன். இப்படி சாட்சாத்தா சொல்ல வேண்டியது பெருமாள் தான் காரணம்னு இருந்துருக்கு. இதுல எங்களை எல்லாம் என்னத்துக்கு சொல்றங்கோன்னு தயாதேவி சொல்ற. இது இப்படி சொன்னா இன்னும் சரியா ஏற்படல, ஸ்பஷ்டமா சொல்றேன்னு அடுத்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிற. உபாய ஸ்வப்ராப்தே உபனிஷதீதா ச பகவான் பிரசத்தியை தஸ்யோக்தே பிரபதன நிதித்யாசனகதி ததாரோஹா பும்சா சுக்ருத பரிபாகேன மஹதா நிதானம் தத்ராபி ஸ்வயமகில நிர்மாண நிபுணா. உபாய விபாக அதிகாரத்துல இந்த ஸ்லோகத்தை அருள் செய்கிறார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகுசுத்ரேதாரத்துல. உபாயமாகவும் உபேயமாகவும் இருந்திருக்கவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். உபாய ஸ்வப்ராஹத்தே உபனிஷதீதா ச பகவான். உபனிஷதீதா உபனிஷத்துக்களாலே சொல்லப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார். என்னன்னு சொல்லிருக்க, சஹா பகவான் ஸ்வப்ராப்தே உபாய. சஹா பகவான் அந்த பெருமாளே தான் ஸ்வப்ராப்தே உபாய, அவனை அடைவதற்கு உபாயமாக இருந்திருக்கார் என்று சொல்றார். அமிர்தசிய ஏஷ சேது என்பது உபனிஷத் வாக்கியம். அப்போ உபனிஷதீதா உபனிஷத்துல சொல்லப்பட்டவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன்தான் உபாயமாக இருந்திருக்கான். இப்போ ஸ்வப்ராப்தே ஸ்வபகவான் உபாயத்துவ உபாயத்துன்றது எப்படி வருதுன்னு, அதுவும் சங்கல்ப ரூபமாக இருக்கிறது. ஆசிரியத்துவன அவன் அவனைதான் ஆசிரியிக்கணும் என்கிற ரீதியில வருது. எம்பெருமான ஆசிரியிச்சாதான் மோட்சம். யமேவேஷ விருணத்தா தேனலப்தியா, பெருமாள் யாருன்னு நினைக்கிறாரோ அவளால தான் மோட்சத்தை அடைய முடியும். எல்லாராலையும் மோட்சத்தை அடைய முடியாது. அப்போ நாம மோட்சத்தை அடையறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், அவன் தான் உபாயமாக இருந்துட்டு இருக்கு. இதனால எப்பவும் அவரே தானே உபாயம். இப்பதான் புதுசா அவருக்கு உபாயத்துவம் வந்திருக்கான்னா, இத்தனை நாள் இல்லையன்னு அவருக்கு இருக்கு. எப்பவுமே அவர் தான் உபாயமாக இருந்துட்டு இருக்கு.
அப்படி இருக்கச்சு இத்தனை நாளா நம்மள நிகிரகம் பண்றாரு கர்மானுகுணமான பலத்தை கொடுத்து நாம பண்ண புண்ணியங்களுக்கும் பாபங்களுக்கும் பலனை இந்த லோகத்துல அனுபவிக்கும்படியாக பண்ணி மோட்சத்துக்கு வரவிடாத பண்ணிட்டு இருக்காரு அவர் போய் உபாயம்னு சொன்னா எப்படி பண்றது அவருக்கு இருக்கிற நிகிரகத்தை நாம சாந்தி பண்ணிட்டோம்னாக்க அதுக்கப்புறமா அந்த கோபத்தை நாம போக்கடிச்சிட்டோம்னாக்க அவர் நமக்கு மோட்சத்துக்கு உபாயமா ஆயிடுவே நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவேன்னு சொன்ன அதுக்கு என்ன பண்றது பிரசத்தியை தஸ்யோக்தே பிரபதன நிதித்தியாசன கதி பிரபதன நிதித்தியாசன கதி சரணாகதின்றது ஒண்ணு நிதித்தியாசனம்ன்றது இன்னொன்று அதாவது உபாசனம் பண்றது அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எம்பெருமானுடைய நிகிரகத்திலிருந்து மீள்வதற்கு இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது ரெண்டு விஷயங்கள் பிரபதன நிதித்தியாசன கதி அவனிடத்துல சரணாகதி பண்றதோ அல்லது உபாசனம் பண்ணியோ அவனுடைய சீற்றத்தை ஆற்றலாம் ததாரோகா பும்சா சுகிருத பரிபாக்கே நமஹதா சுலபமா சொல்லிட்டு போயிட்டு சரணாகதியோ அல்லது பக்தி யோகமோ பண்ணமானாக்க எம்பெருமானுடைய சீற்றம் போய் எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற இந்த பிரபத்தியும் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய உபாசனமும் சாட்சாத் காரணம் இல்ல பரம்பரையா காரணம் இப்ப என்ன அப்படின்னா பக்தி பிரபா எம்பெருமான் தான் பிரதானமாக இருந்திருக்கு அவர் தான் உபாயமாகவும் உபேயமாகவும் திகழ்கின்றவர் ஆகையால நமக்கு இந்த சரணாங்கத்தையோ அல்லது உபாசனமோ பண்ணி எம்பெருமானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் ஏற்படும்படியாக பண்ணணும்னு சொல்லியிருக்கு அந்த அனுகிரக விசேஷத்தை ஏற்படுத்துறதுக்கும் அவன் தான் காரணம் ததாரோகா பும்சா சுகிருத பரிபாக்கேன மகதா புருஷனுடைய சுகிருத பரிபாக்கேனான நாம பண்ணின சுகிருத்தினுடைய பரிபாக்கம் எத்தனையோ நாளா பண்ணி வச்ச புண்ணியங்கள்லாம் பலன் கொடுக்கிற சமயம் வருது அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றாருனாக்க நம்மள சரணாகதி பண்ணும்படியாக பண்றேன் அவ்வளவுதான் ஹிதமிதி ஜெகத் திருஷ்டியா கிளப்தை ரக்லப்த பலாந்தரை அமதி விஹிதை ரங்கை தர்மாயிதைச்சய திருச்சயா பரிணத பகுச்சத்மா பத்மாசாயதயே ஸ்வயம் பிரதிசதி நிஜாபிப்ரேதம் மகா பிரதாமியத பத்திரபாம் ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா க்ளப்தைஹி அக்ளப்த பலாந்தரைஹி உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இதெல்லாம் பண்ணா தர்ம காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன சிலர் அன்னதானம் பண்றது வஸ்திரதானம் பண்றது தண்ணீர் தானம் பண்றது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்ன்றதெல்லாம் இதெல்லாம் தர்ம காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த மாதிரி தர்ம காரியத்தை பண்றவா அக்ளப்த பலாந்தரை இன்னைக்கு பங்குனி உத்தரம் எல்லா கஷேத்திரங்கள்லயும் எல்லா ஊர்லயும் பெருமாளும் தாயாருக்கும் ஒரு சேத்தியர சேவை அற்புதமான சேவை நடக்க இருக்கிறது திருக்கல்யாண மகோத்சவம் நடக்க இருக்கிறது காஞ்சிபுரம் போகணும் என்னத்துக்கு போகணும்னு வேற ஏதோ ஒரு காரியம் பெருமாள் பங்குனி உத்தரம் சேவிக்கணும்னு போல புடவை வாங்கணும்னுட்டு போறேன் இப்ப அன்னைக்கு பங்குனி உத்தரமா எடுத்து அங்க தங்கிட்டோம் அங்க பெருமாளை சேவிக்கிறோம் இது ஒரு எதிர்த்தா சுக்ருதம் அந்நாயிதைச்ச எதிர்ச்சையா இதுக்காக இல்ல அங்க போற நாள் பங்குனி உத்தரமா எடுத்து பெருமாள் சேவை கிடைக்கிறது இல்ல எதிர்ச்சையா நாம போயிட்டே இருக்கோம் போகச்சு எதிர பெருமாள் ஏழு இந்த பக்கமும் போலாம் அந்த பக்கமும் போலாம் நம்மளுடைய ஒரு புண்ணிய விசேஷம் பிரதட்சணமா போக வைக்கிறது இப்படி பல பிரகாரமான புண்ணியங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்றது இப்ப இந்த இடத்துல இங்கதான் பெருமாளுடைய பாக்கு இருக்கு தயாதேவியினுடைய பாகமும் இந்த இடத்துல தான் இருந்தது
இந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த புண்ணியங்களை வேற ஏதோ அல்பாற்பமான சுகத்தை கொடுத்துட்டு கூட அந்த புண்ணியத்தை எல்லாம் செலவிச்சுடலாம். ஏதோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் கொடுத்துட்டோ இல்ல ஒரு புகழை கொடுத்து ஒரு பணக்காரனா இருக்க வச்சு நம்ம வைக்கிறோம் விரும்புற மாதிரி பசங்களை இருக்க வச்சு இப்படி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு கூட அந்த புண்ணியங்கள் எல்லாம் செலவிச்சுடலாம். அந்த உபகார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த எதிர்த்தா சுகிருதங்களை எல்லாம் நாம சரணாகதி பண்றதுக்கும் உபாசனம் பண்றதுக்கும் ஏற்றதாக பண்றாராம். அந்த எதிர்ச்சா சுகிருதத்தினுடைய பரிபாகம் தான் என்ன பண்றதுன்னா இந்த பிரபதனத்துல மூழும்படியாக பண்ணி வைக்கிறது, உபாயத்துல மூழும்படியாக. நிதானம் தத்ராபி, தத்ராபி நிதானம், தத்ராபின்னு சொல்லச்சு நாம பண்ண புண்ணியம் அங்க காரணம் இல்ல. சுகிருத பரிபாக சுகிருத பரிபாக்கேன மகதா பதாரோகான்னு சொல்றாள். இந்த நிறைய பெரிய பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணி அதன் பலன் கொடுக்கிற சமயம் வந்துட்டு அதனாலதான் நமக்கு இந்த சரணாகதி பண்றதுன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குன்னா இந்த எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கும் அந்த பெருமாள் தான் காரணமாக இருந்திருக்கிறான். ததா நிதானம் தத்ராபி ஸ்வயமகில நிர்மாண நிபுணா. இப்ப என்னத்துக்கு எங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றீங்களோ பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. அடுத்த விஷயம் சொல்லிட்டார். கிரஸ்தே பித்தே நித்தே கலகுஹர முகே சன்னிருத்தே கபேன வியாப்தே வாதே நகாத்திரே விலபதி லபனே காந்திசீகே ஹிருஷிகே ஜங்காலே ஜீவிதம் சே திகமிஷதி பலே ஜந்து முத்ராந்த பந்தும் கத்ராதும் சக்ரஹஸ்தாத பரைஹதயா தத்த திருஷ்டி க்ஷமேத. வெறுமை இதெல்லாம் சொல்லி இந்த மனசுல படாது, நம்மளையே யோசனை பண்ணி பார்க்க சொல்லி சொல்றேன். நமக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது, இந்த சமயத்துல யார் ரட்சணம் பண்றான்னு பார்த்துக்கோ. கிரஸ்தே பித்தேன சித்தே கலகுஹரன் கலகுஹர முகே சன்னிருத்தே கபேன வாத்தம் பித்தம் கப்பம். இது மூணும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அது ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும். அது இருக்கிற வேண்டிய ஒரு விகிதாச்சாரத்துல இருந்து மாறிட்டோம்னாக்க இது மூணும் அனர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியது. இதுதான் விஷயம். என்ன ஆகும்னா இது இது சித்தத்தை பித்தம் என்ன பண்ணோம்னா நம்ம புத்தியில ஒரு பிராந்தியை ஏற்படுத்திடும். வேற வேற இது பைத்தியம் பிடிச்சி போடணும்னு அர்த்தம். அதுக்கு பித்தம் வந்து பிராந்திக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் பித்தம். கபம் என்ன பண்ணும், கிரஸ்தே பித்தேன சித்தே, சித்தம்னாக்க மனசு, மனசுல பித்தத்தால பிடிபட்டதுன்னாக்க சித்தத்துல ஒண்ணும் நல்லது எண்ணமே வராது, அது விபரீதத்துல போயிடும். கஹர குஹரமுகே சன்னிருத்தே கபேன தொண்டையெல்லாம் அடிச்சிருக்கு. கபம் வந்துருக்குன்னா ஒன்றும் பேச முடியாது. வாதம் வந்துருக்கு, வியாத்தே வாத்தேன காத்திரே, உடம்பத்தும் வாதம் பரவி போகுது. அப்ப என்ன வருதுன்னா விலபதி லபனே காந்தி சீகே ஹிருஷிகே. வாயில வந்துட்டு சொல்றோம், என்ன சொல்றோம்னு தெரியல. உலகம் வாத்தே பித்தே விலபதி லபனே காந்தி சீகே ஹிருஷிகே. ஹிருஷிகன்னாக்க இந்திரியங்கள், இந்திரியங்கள்லாம் எதப்பட்டுன்னா எல்லாம் தோத்து போயிடும். அப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியாது, யார் கண்ட்ரோல்லையும் நான் இல்லை, நான் எல்லாம் தோத்து போயிட்டேன், என்னுடைய காரியத்தெல்லாம் ஒன்றும் பண்ணாது முடியாது போயிட்டு சொன்னேன். ஜங்காலே ஜீவிதாம்சே, ஜீவிதாம்சம் அதாவது மூச்சு காத்து. இது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வெளில வச்சிருத்தோம், ஒரு காலை எடுத்து வெளில வச்சிருத்தோம், இன்னொரு காலம் இருக்குது, எடுத்துறதுக்கு வெளில போறதுக்கு சித்தமா இருந்துருக்கு. திகமிஷ தீபாலே ஜந்து முத்ராந்த பந்தும் திகமிஷத்தி பலே, பலமும் நம்மளை விட்டு போறதுக்கோசரம் சித்தமா இருந்துருக்கு, எல்லா பலமும் போயிடுச்சு. அப்போ
நம்ம பந்துக்கள்லாம் எல்லா பக்கத்திலயும் சுத்தி சுத்தி இருந்துட்டு இருக்காளா? உத்ராந்த பந்தும், ஐயோ இந்த மனுஷன் உயிலே எழுதி வைக்காத போயிட்டாரு, இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போக போறதோ என்ன பண்ண போறதோ தெரியலையே, எனக்கு கொடுப்பாரா யாருக்கு கொடுப்பாரு எதுன்னு ஒன்னும் சொல்லாத போயிட்டாரு, இவருக்கு இப்ப மூச்சு அடைஞ்சு போச்சு, கபம் வாயை கட்டிடுத்து, யாரையானா கூட்டு இவர் பேசினாருனாலாவது பரவாயில்ல, அந்த பேசுற கூட்டு யாரையானா வந்து ஜட்ஜையோ நோட்டரியோ பக்கத்துல உட்காந்து வச்சு இவருடைய அபிப்பிராயம் இதுதான்னு சொல்லி எழுதி வாங்கி நம்ம சொத்தை எழுதி வாங்கிக்கலாம்னா அதுக்கும் பண்ண முடியல, தொண்டையெல்லாம் அச்சுடுத்து, அதுக்கும் மேல பேசினா கூட சித்தமா போயிடுத்து, நல்ல சித்தத்தோட நல்ல சுவாதீனத்தோட நான் சொல்லல என்ன சொல்லிட்டாக்கா என்ன பண்றது, அது அவளே அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது, இப்படி எல்லாரும் பிரமிசிமா விசாரப்பட்டு நின்றுட்டு இருக்காளாம் அவள்லாம். கசாத்தும் சக்கரஹஸ்தாந்த பரைஹ தயாதத்ர தஷ்டி க்ஷமேதா. இப்ப யோசனை பண்ணி பாருங்கோ, யார் நம்மள ரட்சிக்கிறதுக்கு இருந்துட்டு இருக்கா? திருவாழி ஆழ்வானோட இருந்துட்டு இருக்கிற பெருமாள் தயாதத்த திருஷ்டி, அங்கேயும் ஒரு சுவாரஸ்யம், தயாதஸ்த திருஷ்டின்னு தயையா சதிருஷ்டியா பசன், அந்த தயையோடு இருக்கிற தன்னுடைய கடாட்சம், புதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விட்சேப சீகரைகி காருண்ய மாறுதா நீத்தை சீதளை ரபிஷிஞ்ச மாந்திர திருக்கச்சி நம்பிகள். அப்படி அந்த தயையோடு காருண்ய மாறுதா நீத்தைகின்ற அந்த அது பெருமாளுடைய திருக்கண்கள் கடாட்சம் குளிந்திருந்தா கூட என் மேல விழணும்னாக்க அதுக்கு தயாதேவியனுடைய அனுகிரகம் தான், அந்த காத்து இருந்தாதான் என் மேல விழும். அப்போ வேற யார் இருக்கா நம்மளை ரட்சணம் பண்றதுக்கு? இவதான் இருந்துருக்கா? இதுல போய் யாரை என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறது? இதுல இருந்து வியக்தமா இல்லையா? ஸ்வப்ராப்தேகே உபாயஹா உபனிஷதீதா ச பகவான் அசிசிலகரணே அஸ்மின் நட்சத்த சுவாசவிருத்தம் வபுஷி கமனயோக்யே வாசமாதாதயேயம். அசிசிலகரணே இந்திரியங்கள்லாம் அதது நிலையிலிருந்து போவதற்கு முன்ன அதந்த காரியங்கள்லாம் சரியா பண்ணிட்டு இருக்க செய்யே வாசமாதாதயேயம் விஷகிரி சபிதே, அது எபிரமானுடைய அந்த திருமலைக்கு போய் சேவிக்கணும் அப்படியே சொன்னோம். அப்பவே போய் எம்பெருமான் திருமலையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் சேவிக்கணும்னு சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயத்தையும் சொல்ற, விஷகிரி சவிதேஷும் வியாதத்தோ வாசபாஜம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்தம் கரண விலய காலே காந்திசீக ஸ்மிருதீனாம் மறையதி பகுலீலம் மாதபும் சாவதானாம். இந்த கேள்விக்கு பதில் தயாசதகத்துல சொல்ற, கத்ராத்தும் சக்கரஹஸ்தாந்த பரைஹ தயாதத்த திருஷ்டி க்ஷமேத. பெருமாள் தவிர வேற யார் இருக்கார்? தயாதத்த திருஷ்டிகி வேற யார் அந்த தயையோடது? விஷகிரி சவிதேஷும் வியாஜதோ வாசபாஜம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்வம். எப்போ ஒரு வாட்டி எப்போ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால திருமலையினுடைய திருவடி வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கும்படியான ஒரு பாக்கியம் ஒத்தனை கிடைச்சதுன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கலாம். கரண விலய காலை காந்திசீக ஸ்மிருதி நாம் ஸ்மரயதி பகுலீலம். அப்ப மாதவம் ஸ்மரயதி எம்பெருமானும் நினைக்கும்படியாக பண்றா தயாதேவி. இப்ப வேறையா நம்மள ரட்சகளாக இருக்கா நமக்கு? அந்த பெருமாள் திவ்ய தம்பதி தான், அந்த தயாதேவி தான், அவளும் பெருமாளும் தான் நம்மள ரட்சணத்துக்கு இருந்துட்டு இருக்க. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் நாம்போ என்று சொல்ற. இங்க சம்வேத்னித சபகவத் திருஷ்டஸ்ய சர்வவித்திரபி துருஹாம் சாம்பராயிகின் சம்பதம். இப்ப இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றான், எல்லாம் தெரிஞ்சவாளாக இருந்தாலும் கூட மோட்சமாகிற மகாபலன்றது எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் வரும். எம்பெருமானுடைய கட்டாட்சம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு இந்த மகாபலன்றது வரவே வராது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். யதா காலோபயாத கமலாபதி திருஷ்டி பாத்தாது துராபனீத துரிதாதி பரிப்ளவோசம் சுத்தோபி ஜாகரமுபைத்திய புனர்நிமேஷம்
स्वान्तेन निष्प्रतिघमुक्ति मनोरथेन இன்றைய தினத்திலேயே அதுக்காகவே ஏற்பட்ட ஸ்லோகங்கள் மாதிரி இருந்தது. என்னதான் ஒரு ஸ்லோகம் பாருங்க. காலோபயாத கமலாபதி திருஷ்டி பாதாத். காலோபயாதம் பெருமாளுக்கு தெரியும், நம்ம எப்ப கட்டாட்சிக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியுமா. நாம எப்பெல்லாம் கதர்றமோ, கிரந்தாமி சம்பிரத்தி அகதிஸ்தவாகிரன்னு எப்பெல்லாம் கதர்றமோ அந்த சமயத்துல பெருமாள் நம்மள கடாட்சிப்பு. உண்மையான பக்தியோட கூட அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவடி வாரத்துல நாம கதறினோம்னாக்க அது எப்பவுமே அந்த கதறல் வீணா போகாது. காலோபயாத கமலாபதி திருஷ்டி பார்த்தா, கமலாபதி திருஷ்டி பார்த்தாத்துன்னு சொல்ற பெருமாளை மாத்திரம் சொல்ல, கமலாபத்தின்னு சொல்ற திவ்ய தம்பதிகளுடைய திருஷ்டி அந்த சமயத்துல வந்திருக்கிறது. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சங்கள் விழுவதனால என்ன இருக்குன்னா, துராபனீத துரிதாதி பரிப்ளவோசம். இத தடங்கள், அந்த பகவத் கைங்கரியத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள். துரிதாதி பரிப்ளவோசம், துரிதம்னா பாபம், ஆதிசப்தத்தினால புண்ணியமும் இருக்கு. புண்ணியமும் வந்து பகவத் கைங்கரியத்தை பொறுத்த வரைக்கும் அது தடங்கள் தான். யாரா சொல்லிட்டாங்கன்னாக்க, இந்த ஜென்மால நீ அவ்வளவா பெரிய பணக்காரனாகவோ இல்ல புகழோடையோ அப்படிலாம் நீ இல்ல, அடுத்த ஜென்மால நீ பண்ண இத்தனை நாள் பண்ண புண்ணியம்லாம் பலன் கொடுக்க போறது அடுத்த ஜென்மால, அதுல நீ பெரிய பணக்காரனாகவும் புகழாகவும் இந்த ராஜ்யத்தையே சாதனம் பண்ற அளவுக்கு உனக்கு ஒரு ஸ்தி வரப்போறது, ஆகையால அடுத்த ஜென்மாவில் நீ இருக்கியா அப்படின்னு கேட்டாக்க, சரி சரி அதையும் தான் அடுத்த வாட்டி பார்த்துட்டு அப்புறம் போலாமே நமக்கு தோணும். அந்த புண்ணியமும் வந்து முக்திக்கு பிரதிபந்தகமாக தான் இருந்துருக்கு. புண்ணியம் பாப்பம் ரெண்டையும் போக்கடிக்கிறவர் எது, அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால, திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தினால. சுப்தோபி ஜாகரமுபைஸ்த புனர்நிமேஷம் ஸ்வாந்தேன நிஷ்ப்ரதிக முக்தி மனோரதேன. சுப்தோபி இந்த பிரகிருத்தில இருந்துட்டு இருக்கா, இதுல பிரகிருத்தில விழுந்தா இந்த ஜீவாத்மா தூங்கிட்டு இருக்கோம்னாதான். ஆனா அந்த எம்பெருமான் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்துட்டோம்னாக்க அப்ப எழுந்திருப்பார். அந்த எழுந்தாச்சுன்னா சரி என்ன ஆகும்னாக்க, சுத்தோபி ஜாகரமோபை ஜம்புனர் நிமேஷம் ஸ்வாந்தேன நிஷ்பிரதிக முக்தி மனோரதேன. இவனுடைய முக்தி மனோரதேன மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தினால இந்த மனசினாலேயே அப்புனர் நிமேஷம் மறுபடியும் இல்லாமை, மறுபடியும் பிறவாமை என்கிற ஒரு நிலை இல்லாமல் மோட்சத்தை, அதாவது மறுபடியும் இந்த லோகத்துல பிறக்கிறதுன்ற ஒரு நிலை இல்லாமல் மோட்சத்துல ஆசையோடுத்தான அவனுடைய மனசினால அவன் அடைகிறான் என்பதாக சொல்ற. அப்போ எல்லா தடங்களும் போய் இந்த ஜீவாத்மாவுக்கு இத்தனை நாளா இருந்த உறக்கம் போய் விழிப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்ற. அத்தியுத பிரேட்சணீய மிதம் தனுகிரக சுதா சார சாதக விரதினா புருடஸ்ய இதானியம் அவஸ்தானம். பெருமானுடைய அனுகிரகமாகிற ஒரு அமிர்தார. இதுல வரைச்சு ஆழ்வார் சாதிக்கிறார், அப்பொழுதுக்கு எப்பொழுதே சேவிக்கிறேன்னு சொல்லி சாதிக்கிறார். அங்கேயும் பிராணப்பிரயாண தமையே கபவாத வித்தையே கண்டாவரோதன விதம் ஸ்மரணம் குதஸ்தேன்னு சொல்லி சொல்றார். ஆனா தேசிகன் ஒருபடி மேல போயிட்டேன், இதெல்லாம் இப்படியானா இருந்தா நீ என்ன வேணா பண்ணிட்டு இருப்பா, அந்த சமயத்திலையும் பகவத் ஸ்மரணத்தை தயாதேவி உனக்கு ஏற்படுத்துறா, நீ விசாரமே படாத, இது ஏன் வரப்போறது, நான் இப்பயே சொல்லிட்டு போறேன்ல சொல்லவேனா உனக்கு கட்டாயம் உண்டுன்னு சொல்லி சொல்ற. இந்த அமிர்த தார பகவானுடைய கட்டாட்சமாகிற ஒரு அமிர்த தார இருந்திருக்க, அது சாதக பட்சியினுடைய விரதம் மாதிரி இருந்திருக்கு.
அதாவது சாதக பட்சின்றது ஆகாசத்துல இருந்து விழற ஜலத்தை நேர அந்த மழை ஜலத்தை ஆணு வாய திறந்துட்டு இருக்கும். அது மழை ஜலம் நேர விழுந்தாதான் அந்த தீர்த்தத்தாலதான் தன்னுடைய தாகத்தை சாந்தி பண்ணிக்கும். அதே மாதிரி திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தை நான் எப்பவும் விரும்புறவனாக அதையே நோக்கி கொண்டு இருந்திருக்கிறவன் ஜீவன். அப்ப இந்த சமயத்துல ஜாதக பட்சி, அப்ப மழை பெய்ஞ்சா ஜாதக பட்சிக்கு எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதாவது ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சமயத்துலன்னு அர்த்தம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருக்கு, இது நினைக்கிறதுக்கே ஒரு சந்தோஷமா இருந்துருக்கு. அத்தியுத பிரேட்சணையமிதம் அனுகிரக சுதாசார சாதக விரதினா புருஷசேதானேம் அவஸ்தானம் சுதாசாசார சாதக விரதினா. ஒவ்வொன்னு விஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபிசோராம். இந்த பரமை காந்திகளாக இருந்திருக்காள் அவள்லாம் திருவேங்கட மலையிலேருந்து வரக்கூடிய அந்த கிருஷ்ண மேகத்திலேருந்து விஷகிரியிலேருந்து வரக்கூடிய கிருஷ்ண ஜனி தாபகரான் இந்த சம்சார தாபத்தை போக்கடிக்கிற அந்த ஜலத்தை தான், அந்த மழையை தான் சுவிருஷ்டி, அதுதான் சுவிருஷ்டி, மீதெல்லாம் சுவிருஷ்டி இல்லை, இதெல்லாம் வெறும் விருஷ்டி. அந்த சுவிருஷ்டி அதை உபஜீவிச்சு இருந்துருக்கு இந்த ஜாதக பட்சி அங்க பரமை காந்திகள். இந்த ஜீவனும் திவ்ய தம்பதிகளுடைய தயையை தான் எதிர்நோக்கி இருந்துருக்கா. அதுவும் மாத்தம் என்ன, அது இது தேசிகா கண்ட தரிசின்னு தேசிக ஆச்சாரியால் கட்டளை இட்டாதான் பெருமாளுடைய கட்டாட்சமும் நம்ம மேல விழும். தேசிகா தேசத்தை தான் தேசிகா தேச காண்சின்னு சொல்றோம். தத்தே ரங்கின்னு இப்ப ரங்கநாதனும் எதிர்நோக்கி இருந்துருக்க நம்மளிடத்துல ஒரு அனுகிரகம் பண்ணோம்னா ஆச்சாரியால் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியாலும் எழுந்தருளி அந்த சன்னதியில இந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழருது, அதையே எதிர்நோக்கி இருந்திருக்கோம். புருஷஸ்ய இதானேம் அவஸ்தானம், இப்ப இந்த புருஷனுடைய நிலை எப்பேற்பட்டு இருக்கிறதுன்னு ஜாதக பட்சிக்கு மழை பெஞ்சாக்கா தாகம் தணிஞ்ச மாதிரி அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் பெற்று தாகம் தணிந்தவர்களாக ஆகிறார்கள் என்ற களத்திரசுதசோதர பிரபதி கல்பனா பர்பரை அசக்கிய விதிவர்த்தனை அகித சிங்களை யந்திரித நிசர்கதுஹிருதி பிரபோம் நிஹித குப்தி பாரப்புமான் உபஸ்திதம் உபஸ்திதம் இதமசேஷம் உத்வீக்ஷதே. இவன் என்ன பண்றான், இத்தனை நாள் வரைக்கும் அபீதி சவத்துல சொல்ற களத்தர் சுதரோதரான் திரபந்தி சம்பந்தி பிகின்னு சொல்லிட்டு இவாளாலேயே நான் இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய காலத்தை வீணடிச்சுட்டேன்னு சொல்லி சொல்ற. இதம் களத்திரம் அயம் சுதகா, இது இவள் என்னுடைய மனைவி, இவன் என்னுடைய பையன்னு சொல்லி இந்த கல்பனைகள்னால தர்பரை இது விசித்திரமான ஒரு நிலையில் அடைந்திருக்க. ஆகையால பர்பரன்றது இருக்க இந்த சம்சாரத்துல வரைச்சு இதெல்லாம் ஆரோப்பணம், உண்மையாக இல்லை, இது யாராலையும் போக்கெடுக்க முடியாததாக இருந்தது. களத்ர சுதசோதர பிரபதி கல்பனா பர்பரை, உண்மையில யார் களத்திரம், யார் சுதன், யார் சோதரன், இதெல்லாம் ஏதோ இதெல்லாம் உபாதியினால இந்த சரீரத்தினால வந்தது. இது அசக்கிய வினிவர்த்தனை அகித சிங்களை யந்திரிதான், அகித சிங்களை இது விரோதி பூதமாக இருந்திருக்கிற பந்தகமாக இருந்திருக்கிறது இந்த சம்சாரம். இதெல்லாம் நம்மளால் போக்கடிக்க முடியாதபடியாக இருந்துருக்கு, எத்தனை நாள் வரைக்கும் நிவர்த்தி செய்ய முடியாததாக இருக்கு அமிட்டங்களாக இந்த சங்கிகளினால இதெல்லாம் சுபாவத்தினா இத்தனை நாளா கட்டப்பட்டவனாக இருந்திருக்கா. இப்ப என்னாச்சுன்னா பெருமாள் நிசர்க சுஹிருதிகி ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளிடத்துல பிரீத்தியோடு இருக்கேன்றது, எல்லா சமயத்திலையும் இயல்பாகவே நம்மளுடைய ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அந்த திவ்ய தம்பதிகள் நிசர்க சுஹிருதி என்று சொல்றார். நாமெல்லாம் ஸ்வபாவத்தக எம்பெருமானுக்கு தாசபோதர்களாக நாம் இருந்துருக்கோம், எம்பெருமான் ஸ்வபாவத்தக நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிறார்.
சாமியா இருந்திருக்கிறவர் தன்னுடைய தாசர்களுடைய நன்மையே எப்பவும் விரும்புபவர்களாக இருந்திருக்கிறார். அது சுவாமியினுடைய லட்சணம். சுவாமின்னு ஒருத்தர் சொல்லிக்கணும்னாக்க தன்னை சார்ந்தவர்களிடத்துல எந்த காரணமும் இல்லாமல் பிரீத்தியோட இருந்துருக்கிறவளா இருந்தாதான் அதுதான் அந்த சுவாமித்துவம் நிலைக்கும், இல்லைன்னா சுவாமித்துவம் நிலைக்காது. அப்ப பெருமாள் எப்படி இருக்காருன்னா நிசர்க சுகிருதி, நிசர்க சுகிருத்தாக இருந்திருக்கிறவர், சுவாவத்திலேயே நம்மளிடத்துல பிரீத்தியோட இருந்திருக்கிறவர். வாஸ்தவம் பிரபௌ, சரி பிரீத்தியோட இருந்தும் தன்னால முடியாதவனாக இருந்தாக என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை, அவர் பிரபுவாக இருந்திருக்க அவரால் முடியாததுன்றது ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டவரான பிரபவ நிகித குப்தி பாரப்புமானு அவரிடத்துல போய் நம்மளுடைய ரட்சண பாரத்தை சமர்ப்பிச்சிடும். தன்னை ரட்சுவதற்கு மாம்மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனா அகம் மத்ரட்சண பரோ மத்ரட்சண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிட்சிபே துதா நஸ்யாமி அகிஞ்சனா ஸ்ரீமான் அனுகூலோன்யவர்ஜிதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரட்சாபரம் தொயி தொயி ஆத்மா ஆத்மரட்சாபரம் நஸ்யாமி, உம்மிடத்துல என்னுடைய ரட்சாபரத்தை நான் உம்மிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். அங்க பஞ்சாங்கத்தையும் சுவாமி தேசிக்கன்னு சொல்ற அந்த சரணாகதிக்கு வேண்டியதான பஞ்சாங்கங்கள் பஞ்சாங்கங்கள் அனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் அதுக்கப்புறமா மகாவிஸ்வாசம் கோக்திருத்துவ வரணம் ஆக்கிஞ்சன்யம் அனநிகத்தித்வம் இதெல்லாம் சேர்ந்து சொல்றது காற்பண்யம்னு சொல்றது ஆக்கிஞ்சன்யத்துவத்தையும் அனநிகத்தித்வத்தையும் சேர்த்து இப்படி அஞ்சு அங்கங்களோட எம்பெருமானத்துல பரத்தை சமர்ப்பிச்சிடும். அப்படி சமர்ப்பிச்சாய்ப்பாக்க நிசர்க சுகிருதி பிரபவும் நிஹித குப்தி பாரஹா புமானு பிரமாண்டத்துல சமர்ப்பிச்சாக்க சொன்னாக்க உபஸ்திதம் உபஸ்திதம் இதமசேஷம் உத்வீக்ஷதே நமக்கு எது நடந்தாலும் உபஸ்திதம் உபஸ்திதம் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லது நடக்கிறதாகவே நினைக்கிறேன். எது நேர்ந்தாலும் அது நான் ஹிதம்தான் நினைக்கிறவராக இருந்தது. இப்போ இதுக்கு மேல வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நசியத்வாத பத்மே வரத நிஜர பரம் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சொல்ல உன்னிடத்துல என்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன். எம்பெருமானும் பிராட்டியுமாக இருக்கிற சேர்க்கையில திவ்ய தம்பதிகளுடைய திருவிடிவாரங்கள்ல என்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சாச்சுன்னா அகம் நிர்பரஹுமே எனக்கு எதுலையும் பரம் இல்லை. நிர்பயோஸ்மி இது என்னாகுமோ என்னமோ, இந்த ஜீவன் வீணாயிடுமோ என்னமோன்ற எண்ணமும் எனக்கு இனிமே கிடையாது. அப்போ நிர்பரனாகவும் நிர்பயமாகவும் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையோ, அதுதான் நெத்த சொல்ற உபஸ்திதம் உபஸ்திதம் ஹிதம் அசேஷம் உத்வீட்சதே இனிமே நமக்கு வரப்போறது எல்லாமே நல்லதுதான். இதை பத்தி வேற ஒண்ணுமே இல்லை, அதையே நம்ம எதிர்நோக்கி இருப்போம். அது கெட்டதுன்றது நினைக்கவே வேண்டாம், கெட்டதே இனிமே வராது, நம்ம நல்லதுதான் வரும் என்று சொல்றோம். அத்தப்பரந்து பவன் நிர்திஷ்டமேவ பவ்யம் அவதாரயாமி. இதுக்கு பிறகு இந்த ஜீவாத்மாவுக்கு வேற என்ன இருக்குது? இந்த க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது உமக்கு உம்முடைய அடிமையாக இருக்கிறது தான், உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது தான் இருக்காரு. ஒண்ணுதான் க்ஷேமத்தை கொடுக்கறதாக இருக்க போறது, வேற ஒண்ணும் இல்லை நினைக்கிறேன்னு இந்த இடத்துல சொல்ற. இதுவரைக்கும் சொன்னது விஷ்ணு பக்தியினுடைய வார்த்தை. இதுக்கு சங்கல்பம் சுந்தரமானுடைய சங்கல்பம் அவர் சொல்ற வார்த்தையை பார்க்கணும். எதிக பவத்யா பிரத்யாக்கியதே பிரத்யக்ஷயாமி தாவது ஏதது அகிலம். இப்ப நீ என்னென்ன விஷயம்லாம் சொன்னையோ அதே தான் நான் நேர்ல பாக்குறேன், வேற என்ன பண்ண போறேன்? அதை நான் பிரத்யட்சமாக பார்க்கிறேன்னு சொல்றேன். எம்பெருமானுடைய சங்கல்பம் எப்படி பார்க்கற என்பத இரண்டு ஸ்லோகங்களால சொல்றத இது புருஷனுக்கு
மகாமோகனுடைய பிடியிலேந்து விடுபடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது, அவனிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சதுனால வந்தது. அதனாலதான் புருஷனுக்கு எல்லாமே நடக்க போறதுன்றதை கொஞ்சம் விசாரமா ரெண்டு ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகத்துல சொல்லி அதுக்கப்புறமாவும் சொல்ல போறேன். அத அடுத்த உபன்யாசத்துல எப்படின்றத நாம பார்ப்போம். இன்றைய தினத்துல இன்றைய ஸ்லோகங்கள்னால இன்றைய தினத்தை சங்கல்ப சோதனையினால தெரிஞ்சுகின்ற விஷயம் என்னன்னாக்க, திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு இருந்தா போறோம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு பரம்பரையா காரணமா இருக்கிறது விவேகம், விவேகம், விவேகத்தினால விஷ்ணு பக்தி ஏற்படுறது, விஷ்ணு பக்தியினால தயா பிரவாகத்துக்கு காரணமாக இருந்துருக்கு, தயாதேவி தன்னுடைய தன் வசமாக ஆக்கி எம்பெருமான நம்மளுடைய கட்டாட்சிக்கு அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழும்படியாக பண்றா. இதுதான் ஒன்று. ரெண்டாவது விஷயம், உபாயமும் உபேயமாகவும் அவர் தான் இருந்துருக்கு. அந்த பெருமாள் தான் எல்லா நிலையிலையும் உபாயமாக இருந்துட்டு நம்மளுடைய எதிர்ச்சா சுத்திரத்தை கூட பலாந்தரத்தை கொடுத்து வீணடிக்காமல் இந்த மோட்சோபாயத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்றது. அப்படி பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது. இதையே எதிர்மறையில சொல்லி பார்க்கிறார். பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தையை கண்டாமரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தேன்ற, இந்த கடைசி காலத்துல யார் ஒன்னு நினைப்பான்னு அது ஒரு ஒரு ஜிஜ்ஞாசையோடு சொல்ற வார்த்தை அது. அந்த சமயத்துல ரட்சிக்கிறவா வேற யாரு இருந்துருக்கா, யாருமே இல்லையேன்னு. சக்கரபாணியாக இருந்துருக்கிற சக்கரஹஸ்தாத்து அபரைக தயாதித்திர திருஷ்டி க்ஷமேதன், தயோடு கூடியிருக்கிற கட்டாட்சத்தோடு இருந்துருக்கிற சக்கரஹஸ்தனாக சக்கரதாரியாக இருந்துருக்கிற பெருமாள் தவிர வேற யார் நம்மள வேற யாரும் கிடையாது. அந்த பகவத் கட்டாட்சன்றது திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் தான். கமலாபதி திருஷ்டி பார்த்தாத்தன்னு சொல்ல அது விழுந்துட்டுனாக்கா நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போயிடும். நமக்கு இனிமே இத்தனை நாள் வரைக்கும் தூக்கமாக இருந்தது, இப்ப விழிப்பு ஏற்பட்டது, மறுபடியும் தூக்கம் இல்லாத ஒரு விழிப்பு. அவன் எப்பவுமே முயற்சி இருக்கிறவனாக இருந்துருக்கான், நம்மளையும் எல்லா விஷயத்திலையும் இனிமே முழிக்கும்படியாக பண்றான். இத்தனை நாள் வரைக்கும் மனைவி மக்கள் என்கிற எண்ணத்தோட நாம காலத்தெல்லாம் கழிச்சிட்டோம். ஆனா நமக்கே ஏற்பட்டவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவனுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்க இதெல்லாம் என்னத்துக்கு, இது எல்லாமே ஆரோப்பணம், அத்தியாசம். ஆகையால அந்த நிலை புரிஞ்சிடும். நிர்விச்சாரமா நாம இருந்துருக்கலாம், நிர்பயமாக நாம இருந்துருக்கலாம் என்பதாக சொல்ற இந்த நன்னாள்ல உங்களோட சேர்ந்து சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை பகிரும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்தமைக்கு பாகவதர்கள் எல்லோருக்கும் தன்யவாதத்தை சொல்லிண்டு, திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமும் ஆச்சாரிய கட்டாட்சமும் நம் எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.